श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्तीसम्भवं धाम वैजयन्तीविभूषणम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ஒரு வருஷத்தில் வரக்கூடிய நாள்கள்லேயே மிகவும் பிரதானமாக இருக்கக்கூடியது ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி. லோகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடப்படக்கூடியது. நமக்கும் விசேஷமான விரதங்கள், விசேஷமான திருவாராதனம். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி திருவாராதனம் மாதிரி விசேஷமான திருவாராதனம் எதுவுமே கிடையாது. ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை மாதிரி விசேஷமான பண்டிகையும் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாள், அதிலே ஸ்ரீ கிருஷ்ணாவதார அனுபவமாக ஏதாவது விஷயத்தை விஜ்ஞாபனம் பண்ணணும் என்பதாக இங்கே நியமனம். இப்படியாக பெருமாளுடைய சங்கல்பம், அதில் பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடு புக்கு எனதா வீயை என்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வான் சுடரே உன்னை என்றுகொள் சேர்வதுவே என்பதாக சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை ரொம்ப சுருக்கமாக ஒரே பாசுரத்தில் சொல்லியிருக்காருன்னு சொல்லணும். சுருக்கமான பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் பெரிய பாரதம் கை செய்து, மூணு விஷயம் எடுத்துட்டு இருக்கார் சுவாமி. ஒன்று பிறந்தவாரும் அப்படின்னு பகவானுடைய அவதார வைபவம், வளர்ந்தவாரும் அப்படின்னு அவதாரத்துக்கு அப்புறம் நடத்தின லீலைகள், மூணாவது பெரிய பாரதம் கை செய்து என்பதாக மகாபாரதத்தை எம்பெருமான் கண்ணன் நடத்தி கொடுத்தான். மகாபாரத யுத்தத்தை நடத்தி அதில் அவன் செய்த லீலைகள், ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்பதாக பஞ்சபாண்டவர்களுக்கு என்னென்ன ஆச்சரியம் உண்டோ எல்லாத்தையும் காண்பித்து, சர்வேஸ்வரனானவன் தான் காண்பிக்க முடியும், சர்வேஸ்வரனால் தான் செய்ய முடியும் என்பதான லீலைகளை எல்லாம் செய்து கடைசியிலே பாண்டவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார். இது மூணும் சேர்ந்தால் இது கிருஷ்ணாவதார வைபவம். இதுல வந்து பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் என்பதை பல சமயம் பல விதங்களிலே நாம் அனுபவிக்கிறோம், அனுபவிச்சின்றிருக்கோம், இன்னுக்கும் அனுபவிக்க போறோம். இப்பொழுது அடியேன் அனுபவிக்க போற விஷயம், ஐவர்க்கு திறங்கள் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் அந்த விஷயம். இதுவே ஆச்சரியமான விஷயம், மகாபாரத யுத்தத்தை கண்ணன் நடத்தினான் அப்படின்னு தான் ஆழ்வார்கள்லாம் பல இடத்திலையும் சொல்றார். மகாபாரத யுத்தத்தை கண்ணன் நடத்துவதற்காக ஒரு அவதாரம் பண்ணான்னு கூட சொல்லலாம். இந்த யுத்தத்தை நடத்தணும், யுத்தத்தை நடத்துறான் போது அது உள்ளுக்குள்ள பகவத்கீதையை சொன்னான் முதலான எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கு. பூபாரத்தை குறைத்தான் அப்படிங்கிற விஷயம் அடங்கி இருக்கு. இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் அடங்கி இருக்கு. மொத்தமும் சேர்த்தால் கிருஷ்ண சரித்திரத்துல இது ஒரு பெரும் பகுதி, திவ்ய சரித்திரத்திலே ஒரு பெரிய பகுதி. இந்த பெரிய பாரதம் கை செய்து, பெரிய பாரதம் தான் மகாபாரதம், தமிழ்ல பெரிய பாரதம் அப்படிங்கிறதுல வந்துடும். அதனாலே அந்த ரீதியிலே சுவாமி நம்மாழ்வார் அதிலே நினைத்து பார்த்து மோகித்து மோகித்து இருக்கார். நிறந்த நூடுபுக்கு எனதாவியை உருக்கி உண்கின்ற அப்படின்னு அதுல ஒரு ஒரு லீலையும் நினைக்கும் போதும் நினைக்கும் போதும் நம்மாழ்வாருக்கு ஆவி உருகுகிறதாம், அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கார். அதனால சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தோடு கூட நாம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள், நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருடைய அனுகிரகத்தோடும் கூட நம்ம இந்த மகாபாரதத்தை பகவான் நடத்தின வைபவம், பெரிய பாரதம் கை செய்து அப்படிங்கிற விஷயத்தையே நாம் பிரதானமாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது கிருஷ்ணானுபவம் பண்ணலாம். இதுல மகாபாரதத்துல உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம் இதுல இருந்து ஆரம்பித்து மகாபாரதம்ங்கிற அந்த வியாசர் சாதிச்ச ஒரு இதிகாசத்துல இந்த விஷயங்கள்லாம் விஸ்தாரமாக இருக்கு. முதல்ல ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது பாண்டவர்கள் கௌரவர்கள் கதையே கிடையாது. உண்மையின்னு பார்த்தா இது கிருஷ்ணனுடைய சரித்திரம் தான். இது
மகாபாரதம் பூர்த்தியாகவே கிருஷ்ணனுடைய சரித்திரம் தான். கிறிஸ்தவன் எப்படி ரட்சிக்கிறான் அப்படிங்கிறது தான் மொத்தமே இதுல விஷயம். இது நன்னா யோசிச்சு பார்த்தா புரியும். மகாபாரதத்தினுடைய கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்டால் சந்தேகம் இல்லாமல் கிருஷ்ணன் அப்படின்னு தான் சொல்வார்கள் விஷயம் தெரிஞ்சவர்கள்லாம். இல்லாதவர்கள் தான் மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பார்கள். அந்த ரீதியிலே பகவான் எப்படி யுத்தம் நடத்தினான் அப்படிங்கிறத உத்தியோக பருவம், பீஷ்ம பருவம் முதலான பருவங்களின் மூலமாக சுருக்கமாக ரொம்ப விஸ்தாரமா பார்க்க முடியாது. பார்த்தா அது மகாபாரதங்கிறது ரொம்ப பெருசு, அதனால சுருக்கமாக நாம் இப்போ அனுபவிக்கலாம். இதுல வந்து முதல்ல விராட நகரத்தில் இவர்கள்லாம் இருந்தார்கள் பாண்டவர்கள் எல்லாரும். பாண்டவர்கள்லாம் வந்து 13 வருஷ காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு யுத்தம் ஒன்று இருந்தது. அதுல வந்து அர்ஜுனன் யாருங்கிறத இவர்கள்லாம் கௌரவர்கள்லாம் புரிந்து கொண்டார்கள். இந்த கதையெல்லாம் நமக்கு முன்னாடியே தெரியும். இவர்கள் பிரதிஜையும் முடிஞ்சு போயிடுச்சு. 13 வருஷம் வெளியில இருக்கணுங்கிற பிரதிஜை, 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாதவாசமுங்கிற பிரதிஜையில முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வந்த உடனே இவர்களுக்கு உரியதான ராஜ்யத்தினுடைய பங்கை திருப்பி கொடுக்கணும் கௌரவர்கள். ஆனா அவர்கள் கொடுப்பதற்கு தயாரா இல்லை. இந்த மாதிரி சமயத்துல மேற்கொண்டு மந்திராலோசனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பாண்டவர்கள்லாம் உட்காந்து மந்திராலோசனை பண்றதுல இருந்து ஆரம்பம். இப்போ பாண்டவர்கள் 5 பேர் இருக்கா, கூட பகவான் வாசுதேவ கிருஷ்ணன் இருக்கா, திருபத தேசத்திலிருந்து திருஷ்டத்யும்னன் முதலானவர்கள்லாம் வந்திருக்கா, இன்னும் பாண்டவர்களை சேர்ந்தவர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. ஒரு மகாபாரத யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற அப்படின்னாலே அந்தந்த தேசத்துல இருக்கிற சைனிகர்கள் ராஜாக்கள் அவர்கள்லாம் கூட யுத்தத்துக்கு தயாராக ஆகி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்துல இவர்கள் எல்லாருமே உட்கார்ந்து கொஞ்சம் மந்திராலோசனை பண்ணலாம் என்கிற ரீதியிலே சில விஷயங்களை எல்லாம் பேசுறதுக்கு அவெல்லாம் உட்காண்டார். அப்போ தர்மபுத்திரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை எல்லாம் விஜ்ஞாபனம் பண்ண, இந்த யுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அதே சமயம் வந்து நமக்கு வேண்டிய பங்கும் கிடைக்கணும், அது இல்லாம இருக்க முடியாது. திருப்பி போய் வனவாசங்கள்லாம் பண்ண முடியாது, பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு. அதனால இதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கார். பீமன் அர்ஜுனன் எல்லாருமே அவரவர்களுடைய அபிப்பிராயத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ திருபத தேசத்துல இருந்த திருஷ்டத்யும்னன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், நாம ஒரு தூதும் அனுப்பலாம், இங்கிருந்து ஒரு நல்லவரை பார்த்து யாராவது ஒருத்தரை பார்த்து கௌரவ சபைக்கு தூத்து அனுப்பி நம்மளுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல அவளுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையோ. அதனால அந்த ரீதியில நாம ஒருத்தரை தூத்து அனுப்பினா நன்னா இருக்கும் அப்படின்னார். கிருஷ்ணனும் அதை ஒத்துண்டார். நம்ம முதல்ல செய்ய வேண்டிய அந்த இடத்துல கிருஷ்ணன் மாத்திரம் இல்லை, இவரெல்லாம் பலராமன் முதலானவர்கள்லாம் கூட இருந்துட்டு இருக்கா. விராட ராஜாவுடைய சபையில ஒரு பெரிய கூட்டு ஆலோசனை அப்படிங்கிற மாதிரியாக அது நடந்துட்டு இருக்கு இப்போ. இப்ப அதுலதான் பழைய கதையெல்லாம் சொல்ற, 13 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கான பங்கு அவளே வந்து திருப்பி கொடுக்கணும், ஆனா நாங்க போய் கேட்கணும், எப்படி கேட்கறது என்னன்னு தெரியல, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. பலராமனும் அதுல பேசுற, எனக்கும் யுத்தங்கிறது சரியில்லை சரின்னு தோணல, ஏன்னா எல்லாருமே மகாவீரர்களா இருக்கா மகாரதர்களா இருக்கா, இப்படி இருக்கிற வெறுமை யுத்தங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ராஜா திருபத ராஜன் என்ன பண்ணார், ஒரு தூதம் அனுப்பலாம்ங்கிற விஷயத்தை சொல்லி எல்லாரையும் சம்மதிக்க வச்ச. யாரை தூதம் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறவரா இருக்கணும், ஹிதத்தை சொல்றவரா இருக்கணும், சமமான வார்த்தைய நல்ல வார்த்தைய மிருதுவா சொல்றவரா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் அனுப்பணும். அங்க போய் கோபிச்சுண்டு வந்துட்டோம், இல்லை அங்க போய் நம்ம பராக்கிரமத்தை பேசுறதுக்கோ நம்ம போல. தூதங்கிறவர் ஹிதத்தை சொல்லுமே தவிர பராக்கிரமத்தை பேசக்கூடாது. அதனால அப்படி யாரை அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தானா, ஒரு பிராமணரை அனுப்புறது தான் சரியா இருக்கும். ஏன்னா பிராமணர்கள் தான் மிருதுவாக பேசுவார்கள், பருஷமாகலாம் பேச மாட்டார்கள், அபிமானம் இல்லாமல் பேசுவார்கள். அதனால அப்படி யாரா ஒருத்தர் அனுப்பலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு ஒத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு துபத தேசத்தை சேர்ந்த ஒரு புரோஹிதர் ஒருத்தர், அவரை தேர்ந்தெடுத்தா துருபத புரோஹிதர் அப்படின்னு வரும் மகாபாரதத்துல. நீர் போய் கௌரவ சபையில போய் எங்களுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லும் அப்படின்னு சொன்னா, என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்ட, இந்த மாதிரியாக
நீங்கள் சொன்ன பிரதிஜை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. நீங்கள் விவஸ்தபண்ணுங்க இல்லையா, 13 வருஷ காலம், 12 வருஷ காலம் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம்னு, அதையெல்லாம் நல்லா முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போன உடனே பழைய கணக்குப்படியாக அந்த ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டியது அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லுங்க. அப்படி கொடுக்காமல் போனால் அப்போ அந்த பங்கை நாங்க ஏதாவது முறையில வாங்க வேண்டியிருக்கும், யுத்தம் முதலான முறையில நாங்க வாங்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்ப முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொன்னா அப்ப இந்த விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு இத போய் அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சா. அவரும் சரின்னு சொல்லிட்டு போனார். அதே சமயம் அங்க கௌரவ சபையிலேயே அங்கேயும் சில மந்திராலோசனைகள் எல்லாம் நடந்தது. அப்ப அந்த சமயத்துல இந்த துருபத புரோஹிதர் அப்படிங்கிற ஒரு கருள்யோ, இவர் நேர அந்த சபைக்கு போற அவா பேசின்னு இருக்கும் போது, அவா ஒருத்தர் கொடுத்தர் பேசின்னு இருக்கா, சேனோத்யோக பருவம்னு ஒண்ணு, சேனை எல்லாம் திரட்டின் இருக்கா அவர்கள், இவர்களும் மறைமுகமாக சேனை எல்லாம் திரட்டின் இருக்கா. இப்படி இப்படி பாண்டவர்களுக்கு 7 அக்ஷோகினி சேனையும் கௌரவர்களுக்கு 11 அக்ஷோகினி சேனையும் இது எல்லாமே வந்துருத்து. சேனோத்யோகம் ஆயிடுத்து, சேனையை திரட்டியாச்சு. அந்த சமயத்துல அவ பேசின்னு இருக்கும்போது இவர் அந்த சபைக்கு போய், நான் ஒரு விஜ்ஞாபனம் பண்றேன்னா, நீர் யார் அப்படின்னு கேட்டா, நான் இந்த மாதிரியாக அங்கிருந்து வந்திருக்கேன், விராட்ட நகரத்திலேருந்து வந்திருக்கேன், என்னை பாண்டவர்களும் கிருஷ்ணனும் தூது அனுப்பித்தார்கள் அப்படின்னா, உடனே பீஷ்மர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். திஷ்டியா குசலின சர்வே சக தாமோதரேனவை, கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கானான்னு கேட்டார் முதல் கேள்வி. பீஷ்மர் கேட்ட முதல் கேள்வி கிருஷ்ணன் கிட்ட இருந்தா, அவரு கிருஷ்ணன் சௌக்கியமா இருக்கானா, பாண்டவர்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா, எல்லாருடைய க்ஷேம வார்த்தையை உங்களுடைய வாயினாலே முதல்ல சொல்லும், அந்த விஷயங்கள்லாம் அப்படி இருக்கட்டும். முதல்ல ஒருத்தர் கொடுத்தர் குசல, முதல்ல ஒருத்தர் கொடுத்த பார்த்தா என்ன கேட்டா, சௌக்கியமா சௌக்கியமானு விசாரிக்கான், நீர் எப்படி இருக்கீர், சௌக்கியமா இருக்கீரா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வேற ஏதாவது விஷயங்கள்லாம் பேசும். அப்படிதானே இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நாம எல்லாரும். அதனால அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், பகவான் எப்படி இருக்கார் அதையெல்லாம் சொல்லும் அப்படின்னா, அவர் துருபத புரோஹிதரும் ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாரும் சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கா, கிருஷ்ணனும் அவர்களோடு கூட ரொம்ப ஆனந்தமாக இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாருடைய குசலத்தையும் சொன்னார். உங்க விஷயத்தை சொல்லும் அப்படின்னு உடனே அவர் அழகா எடுத்து சொல்றார், ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சுருக்கமா தான் சொல்றார். ஆனா அது மாதிரி பிரதிஜா தீர்ணா பிரதிஜையெல்லாம் ஆனப்புறம் பாண்டவர்கள்லாம் வந்து தங்களுடைய பங்கை திருப்பி கேட்கிறார்கள். அந்த பங்கை திருப்பி தராத பட்சத்துல யுத்தம் தான் கதி என்று ஆய்விடும். ஆனா அந்த யுத்தத்தை அவர்கள் விரும்பவில்லை. அதனால யுத்தத்தை தவிப்பதற்காகவும் நியாயமான ரீதியில வருவதற்காகவும் தங்கள் பங்கை திருப்பி தரணும் கேட்கிறார்கள் அப்படின்னா, அவர்கிட்ட சரி அப்படின்னு அந்த சந்தேசத்தை வாங்கிட்டு, நீர் போம் நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான் அவரை. அவர் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் கொஞ்சம் யோசிச்ச, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் யோசிச்சு, அங்கிருந்து தூத்து அனுப்பிச்ச மாதிரி இங்கிருந்து ஒரு தூத்து அனுப்பணும், அவரும் ரொம்ப நல்லவரா இருக்கணும், அவரும் நல்ல சாந்தியோட பேசுறவரா இருக்கணும், ஹிதத்தை எடுத்து சொல்றவரா இருக்கணும். அப்படி ஒருத்தர் அங்கிருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி இங்கிருந்து யாரை அனுப்பலாம் அப்படின்னு பார்த்து சஞ்சயன் தான் அதுக்கு சரியானவர் என்று தீர்மானம் பண்ணி, சஞ்சயனை கூட்டு எனக்கு இந்த காரியத்தை செய்வீரா அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்ட. மகாராஜர் எதை சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு காத்துன்னு இருக்கார் அவர், சூத்த புத்திரர் அவர். அப்படியானால் வந்து எனக்காக பாண்டவர்களுக்கு நீ தூத்து போய் இங்கே இங்க இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னா, சஞ்சயனுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன கேட்டா, பாண்டவர்களோடு கூட கிருஷ்ணன் இருக்கான், எல்லாருக்கும் அதுதான் லட்சியம், பீஷ்மருக்கும் மகாத்மாக்கள் சாதுக்கள் யார் யார் இருக்காலும் எல்லாருக்கும் கிருஷ்ண தரிசனங்கிறது பரம லட்சியம் அவர்களுக்கு. அதுக்கான உபாயம் கிடைச்சால் அக்குவர் போல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால அவர் சஞ்சயன் இங்கிருந்து நேர பாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போற, இது சஞ்சயான பருவம் அப்படின்னு பெயர். அங்க போய் இவர்களை எல்லாம் பார்த்த உடனேயே ரொம்ப சந்தோஷம் அவர்களுக்கு. அவர்களும் குசல பிரசம்னார்கள், சஞ்சய் நீர் எப்படி இருக்கார், பெரியப்பா எப்படி இருக்கார், பீஷ்மர் எப்படி இருக்கார், தாத்தா எப்படி இருக்கா, ஆச்சாரியர் எப்படி இருக்கார், துரோணாச்சாரியர் எல்லாத்தையும் கேட்டுருக்கா, மாத்தி மாத்தி கேட்டுருக்கா பாஞ்சோர். இந்த குசல பிரசம் முடியறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும், ஏன்னா எல்லாரையும் ஒருத்தர எல்லாரையும் கேட்டாகணும், இவா எப்படி இருக்கா அவா எப்படி இருக்கா எல்லாத்தையும் சொல்லி ஆகணும், இவரும் கேட்கணும் அவரும் சளைக்காம சொல்லுவார். அதுக்கப்புறம் சந்தேவ விருத்தாஹ சாதவோ தார்த்தராஷ்டிரே சந்தேவ பாப பாண்டவதஸ்ய வித்தி
சஞ்சயன் வந்து எடுத்து சொல்றார், அவர்கள்லாம் வந்து கௌரவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுத்தம் வேண்டாங்கிறது அவளுக்கு, அதுதான் அவளும் மிச்சின் இருக்கா. ஆனால் ராஜ்யத்தை திரும்பி கொடுக்கறதுல அவர்களுக்கு வந்து இஷ்டம் இல்லை. அதாவது இந்த சூதாட்டத்திலான சூதாட்டத்துக்கு முன்னாடி பார்த்தா ராஜ்யம் ரெண்டா இருந்தது, கௌரவர்களுடைய ராஜ்யம் பாண்டவர்களுடைய ராஜ்யம்னு சொல்லிட்டு இந்திரபிரஸ்தத்தை ஒருத்தரும் ஹஸ்தினாபுரத்தை ஒருத்தரும் ஆண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் தான் சூதுல தான் இவர்கள் ஹஸ்தினாபுரத்தை இழந்தார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்திரபிரஸ்தத்தை பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை இழந்தார்கள் அப்படின்னு திருப்பி அதை கொடுத்தா போரும் தான் சொல்றா இவர்கள். ஆனா அவர் ஒத்துக்கல, அவர்கள கௌரவர்கள் வந்து திருப்பி கொடுக்கறதா இல்லை. தர்மபுத்தர் கேட்டார், ஏன் கொடுக்கறதா இல்லை, அவர்களுக்கு ஹிதத்தை எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டா, எடுத்து சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கா, துரியோதன் கிட்ட நல்லதை சொல்றதுக்கு 4 பேர் இல்லை, நிறைய பேர் இருக்கா, 400 பேர் இருக்கா, ஆனால் கூட பாபிகளும் நிறைய பேர் இருக்கா. இவா ரெண்டு பேரும் சுத்தி இருக்கும்போது அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் எது வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறத. அவன் வந்து அவர்கள் பக்கம் சேர்ந்து இருக்கானே தவிர நல்லவர்கள் யாரு எதை சொன்னாலுமே அவன் அவன் கேட்க மாட்டேங்கிறான். அதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. அப்போ வந்து அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பிச்சார்கள். ராஜா திருதராஷ்டிரர் வந்து யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிறத பிரதானமா சொல்ற, ஏதாவது ஒரு உபாயம் பண்ணு சஞ்சயா, நீ பண்ண வேண்டியது யுத்தத்தை தடுத்து நிறுத்தணும், அதுதான் யுத்தத்தை தடுத்து நிறுத்தக்கு என்ன உபாயம் பண்ணாலும் நீ நல்ல வழியில தான் பண்ணுவ, ஆனா நீ ஏதாவது உபாயத்தை பண்ணி யுத்தத்தை நடத்துறது யுத்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத நீ பார்த்து செய்யி என்றுதான் சொல்லி அனுப்பிச்சிருக்க அப்படின்னு நீங்க வந்து சொன்னார். இதான் சஞ்சய் நீங்க வந்து சொன்னார் அப்படின்னு. அதுக்கு வந்து சமம் ராஜா திருதராஷ்டிரோபிநந்தன்னே அயோஜயத் பரமானோ ரதோமே. தர்மபுத்திரர் இவரெல்லாம் பேச, அஜாத சத்ருஞ்ச விருக்கோதரஞ்ச தனஞ்சயம் மாத்ரவதி சுதௌச்ச ஆமந்திரியே வாசுதேவஞ்ச சௌரியம் யுயுதானம் சேகிதானம் விராட்டம் சமம் ராஜா திருதராஷ்டிரோபிநந்தன்னே அயோஜய துவரமானோரசம். சொல்ல வேண்டிய விஷயத்தையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன பதில்ங்கிறத பத்தி அவர் பெருசா கவலைப்படல. ராஜா இதுக்காக தான் என்ன சொல்லி அனுப்பிச்சார், அதை சொன்னேன் நானு, எனக்கு நீங்கள்லாம் அனுமதி கொடுத்தங்கள்னா நான் திரும்பி போறேன், நான் திரும்பி அந்த இடத்துக்கு போறேன், ஹஸ்தினாபுரத்துக்கு போகணும், அதுக்கு நீங்கள்லாம் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அஜாத சத்ருவான தர்மபுத்திரர்கிட்டையும் பீமன் எல்லார்கிட்டையும் சொன்னார். ஆமந்திரியே வாசுதேவன் ச சௌரியம், கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பி எனக்கு அனுமதி கொடுக்கணுங்களா அப்படின்னு கேட்டார். நே தர்மபுத்திர சொன்னார், அயுத்தம் வைதா தயுத்தாத்கரியா அப்படின்னு. சஞ்சயரே, நீர் சொன்னதை என் மனசு அப்படியே பூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறது. யுத்தமா அயுத்தமா, அதான் யுத்தம் இல்லையா அப்படின்னு பார்த்தா, யுத்தத்தை காட்டிலும் யுத்தம் இல்லாமல் இருக்கிறது நல்லது, யுத்தத்தை தவிர்ப்பது தான் நல்லது. அதனால அதுதான் என் மனசு பூர்ணமாக விரும்புறது. அதனால அவர்கிட்ட இதே விஷயத்த சொல்லிடும், துரதராஷ்டிரன் கிட்ட பெரியப்பா கிட்ட போய் இதே விஷயத்த சொல்லும், பாண்டவர்களும் யுத்தம் வேண்டாம் தான் ஆசைப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நீ போய் சொல்லிடும் அப்படின்னார். அப்ப சஞ்சயன் சொன்னார், வாஸ்தவம் தான், இந்த விஷயத்துல ரெண்டு பேருக்கும் மனசு ஒன்னா இருக்கு, யுத்தமா அயுத்தமா அப்படின்னா அயுத்தம், அயுத்தம்னா யுத்தம் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் இப்ப அதுல பிரச்சனை இல்லை, ஆனா யுத்தமா ராஜ்யமா அப்படிங்கறதுல பிரச்சனை இருக்கு. இப்போ ஏன்னு கேட்டா அவர்கள் ராஜ்யம் கொடுக்க மாட்டேங்கிறார், உங்களுக்கோ ராஜ்யம் தேவையா இருக்கு, ராஜ்யம் இல்லாமல் உங்களால இருக்க முடியுமா, ஒரு ராஜ்யமும் இல்லாமல் நீங்கள் போய் மறுபடியும் வனவாசம் பண்றதோ இல்ல மறுபடியும் போய் நீங்கள் ராஜ்யமே இல்லாமல் விராட்டகத்திலே எங்கேயாவது உண்டி இருக்கிறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா, இந்த விஷயத்தை தான் நம்ம இப்ப பிரதானமாக தீர்மானம் பண்ணணும் அப்படின்னார். அவர் சொன்னார், தர்மபுத்திரர் சொன்னார், இது வாஸ்தவமான விஷயம், ஆனா வந்து நான் ஒரு நாளும் அதர்மத்து பக்கம் பேச போக மாட்டேன், என்ன ஆனாலும்
அதர்மத்து பக்கம் என் சிந்தை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பகவானை வேண்டிண்டே இருக்கேன். எது நடந்தாலும் தர்ம காரியமா நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து ராஜ்யம் வேணும். நாங்க பட்ட கஷ்டங்கள்லாம் நிறைய ஆயிடுச்சு, ஏகப்பட்ட கஷ்டங்கள் பட்டாச்சு. இதுதான் அந்த துருபத புரோஹிதர் கூட கௌரவ சபையில பேசுறது அழகா இருக்கும். அவ பாண்டவர்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்றாரு. அவர் இத்தனை கஷ்டங்கள் பட்டிருக்காவா, காட்டுல வனவாசத்துல என்னென்ன கஷ்டங்கள், அவரை மறைஞ்சிருக்கும் போது என்னென்ன கஷ்டங்கள், இத்தனை கஷ்டங்கள் பட்ட பாண்டவர்கள் அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு நினைக்கிறான். வேற ஒண்ணும் நினைக்கல. வாழ்க்கையில கஷ்டம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு வரணும் இல்லையோ. கடைசி வரைக்கும் கஷ்டமே இருந்துன்னு இருக்க கூடாது இல்லையா. அது முடிவு வரத்துக்கான காலம் வரைச்சு, அந்த காலத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். பாண்டவர்கள் இப்ப அதுக்கு முடிவு வந்திருக்கிறதான காலம் அப்படின்னு நினைக்கிறா. ஆச்சு 13 வருஷம் ஆச்சு, கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு தான் பாண்டவர்கள் ஆசைப்படுறா அப்படின்னு தான் சொல்ற. அவர் அழகா சொல்ற அந்த விஷயத்த. அதே மாதிரிதான் தர்மபுத்திரர் சொல்றார், நான் அதர்ம வழியில போற அதர்மமாக யுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லல. எனக்கு அதர்மம் வேண்டாம், எனக்கு தர்மம் தான் வேணும். அப்ப இந்த சமயத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்ப நான் கிருஷ்ணன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மகாயசாக கேசவஹா தத் பிரவீது வாசுதேவஸ்து பயோரர்த்த காமஹா. இல்ல தர்மம் எது அதர்மம் எதுன்னு தெரியணும். நான் தர்மத்தை செய்யணும். அதனால இந்த விஷயத்துல நானாக ஒரு முடிவு எடுக்கிறத காட்டிலும் பகவான் வாசுதேவன் இங்க இருக்கிறபடினாலே, தர்மாத்மாவான வாசுதேவன் தர்மத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய பகவான் இங்க இருக்கிறபடினாலே, கிருஷ்ணன் என்ன சொன்னாரோ அது என்ன சொல்றாரோ அதை கேட்கலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். அதனால இனிமே நான் இதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. சஞ்சயரே, உமக்கு பதில எங்களுடைய சார்பில் வாசுதேவ கிருஷ்ணன் சொல்வார் அப்படின்னு ரொம்ப சாரமான ஒரு விஷயத்தை தர்மபுத்திரர் எடுத்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்க, எத்தனை நாளை வாயே திறக்கல, பேசாம உட்காந்துருக்கா. இவர்கள்லாம் என்ன பேசுறாளோ பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துருக்கா. இப்போ தர்மபுத்திரர் சொன்ன உடனே கிருஷ்ணனுக்கு அந்த பொறுப்பு வந்திருக்கு இல்லையா, அதனால சொல்றார், அவிநாசம் சஞ்சய பாண்டவானாம் இச்சாம்யகம் பூமி மேஷாம் பிரியஞ்சாம். சஞ்சயா, நான் ஒரு விஷயத்துல பார்த்தா பாண்டவ பட்சபாதி. எனக்கு பாண்டவர்களுக்கு ரெண்டு விஷயம் வரணும். ஒன்னு, அவர்கள் கஷ்டப்படக்கூடாது. ரெண்டாவது, அவர்களுக்கு பிரியமானது எதுவோ, அவர்கள் ஆசைப்பட்டது எதுவோ, அவர்களுக்கான ஐஸ்வர்யம் சொத்துல பங்கு எதுவோ அதுவும் வரணும். அதையும் நான் வந்து உறுதிப்படுத்திக்கிறேன். இவர்களுக்கு இனிமே கஷ்டமும் கூடாது, இவர்களுக்கு வர வேண்டிய பாகமும் வரணும். இவர்கள் வந்து அடிச்சு பிடிச்சு இந்திரபிரஸ்தம் கௌரவர்களே இல்லாம தொலைச்சு அந்த ராஜ்யத்தையும் தான் அனுபவிச்சு அப்படின்லாம் ஆசைப்படாது. இவர்கள் தங்க ராஜ்யத்தை தாங்க கேட்கிறாளே தவிர உங்க ராஜ்யத்தை கேட்கலையே, அதனால அதையெல்லாம் கேட்கல. அதே சமயம் இவர்களுக்கு ஒரு உரிமையான பங்கு, தேவையான பங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதை நான் இவர்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அந்த ஒரு தீர்மானம் நான் எடுத்திருக்கேன். இவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தையும் நான் எடுத்திருக்கேன். அதனால இதுல யுத்தமா இல்லையா அப்படின்னு பிரச்சனையா, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே பிரச்சனை, பாண்டவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை. அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, கர்ம பலம் அனுபவத்தவியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாண்டவர்கள் துக்கத்தை அனுபவிச்சுட்டார்கள், ஆனால் கௌரவர்கள் என்னென்ன அந்நியாயம் பண்ணார்கள், என்னென்ன ஏமாத்தினார்கள், எப்படி சூதுல போய் என்ன என்ன நடத்தினார்கள், துஷாசனன் என்ன பண்ணான், துஷாசனன் பாஞ்சாலியை சபையில பிடிச்சு இழுத்தானே, சகுனி என்ன பண்ணான், சகுனி சூதுல வைக்கும்போது பாஞ்சாலியை நீ சூதுல வை, பாஞ்சாலியை பகடையாக வை அப்படின்னு பேசினானே, கர்ணன் என்ன மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினான், துரியோதனன் எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசினான், இதுக்கான பலனை அவர்கள் அனுபவிச்சாகணும். அதையும் நான் உறுதிப்படுத்திப்பேன். அதை விட முடியாது. ஏன்னா யார் யார் எப்படியானால் தர்மத்துக்கு பிரபுவா இருக்கா மாதிரி அதர்மத்துக்கும் பிரபு பகவான் தானே. தர்மத்துக்கு பிரபுனா தர்மத்துக்கான பலனை கொடுப்போம்னு அர்த்தம். அதே மாதிரிதான் அதர்மத்துக்கும் பிரபு, அதர்மத்துக்கான பலனை கொடுப்போனும் பகவான் தான். அதனால அவரவர்கள் அவர்களுடைய கர்ம பலனை அனுபவிச்சுதானே ஆகணும், அது மீற முடியாது. என்ன ஆனாலும் அந்த ரீதியில் பார்த்தா கௌரவர்கள் செஞ்சவருடைய பலனை அவர்கள் அனுபவிக்கணும். அவர்கள் நல்ல காரியம் எதையும் செய்யல, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவர்கள்.
அதனால இந்த ஒரு விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன். இதான் என்னுடைய முடிவு அப்படின்னா, உடனே சஞ்சயர் தர்மபுத்தரை பார்த்த. தர்மபுத்தர் தலையாட்டிட்டார். வாஸ்தவம் தான், கண்ணன் என்ன சொன்னாலும் அதுதான் அப்படின்னு விட்டார். ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். அதனால என்ன கேட்டா, பாண்டவர்களுக்கான பங்கை கொடுக்கணும். ஒரே காரியம் பண்ணலாம் கௌரவர்கள்லாம், ஒன்னும் இதுவரை செஞ்ச அதர்மத்துக்கு பிராயச்சித்தம் மாதிரியோ ஏதாவது ஒன்னாக இவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு சக்கியம் வச்சுக்கலாம், தோழமையா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா யுத்தம் தான் பண்ணியாகணும். இது விட்டா வேற வழி கிடையாது என்பதாக இதனுடைய சந்தேகத்தினுடைய சாரம். இப்போ அவர் சஞ்சயர் வந்து மகா புத்திசாலி. இந்த மகாபாரத்துல எதை பார்த்தாலும் நேர பேச மாட்டோம், கொஞ்சம் மறைமுகமா தான் இருக்கும் எல்லாமே. அதை கரெக்டா அந்த சூக்ஷமா புத்திசாலியை புரிஞ்சுட்டுருவான். அவர் அழகா புரிஞ்சுட்டார். கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ணியிருக்கான். என்ன சங்கல்பம் பண்ணியிருக்கான்னா, பாண்டவர்களுக்கு அந்த பூமியை திருப்பி கொடுக்கறதுல கிருஷ்ணன் சங்கல்பம் பண்ணிட்டான். ராஜ்யம் பாண்டவர்களுக்கு வேணும், பாண்டவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள் இனிமே அவர்களுக்கு இருக்கக்கூடாது. இதை கிருஷ்ணன் சங்கல்பிச்சுட்டான். கிருஷ்ணன் பக்கம் பாண்டவர்கள் இருக்கா இல்ல பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணன் இருக்கா, இந்த விஷயத்த அழகா புரிஞ்சுட்டார் சஞ்சயன். சரி அப்படின்னு விட்டார். நான் கிளம்பி போய் இதே விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஆமந்திரயே த்வாம் நரதேவ தேவ கச்சாம்யம் பாண்டவ ஸ்வஸ்திதேஸ்து கச்சின்ன வாசா விரஜினம் ஹி கிஞ்சித் உச்சாரிதம் மே மனசோபிஷங்காதே. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர்கள்கிட்ட விடை பெற்றுக்கும் போது அதுவே ரொம்ப அழகான காட்சியா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் கிட்ட விடை பெற்றுக்கிறார். ஆமந்திரைய எத்வாம் நரதே ஆமந்திரணம் அப்படின்னு பேர். ஆமந்திரம் நான் போயிட்டு வரேன்னு விடை பெற்றுக் கொள்ளுதல். நரதே வதேவா அப்படின்னு கிருஷ்ணனை பார்த்து சொல்ற. அது மாதிரி பாண்டவா அப்படின்னு தர்மபுத்திரை பார்த்து சொல்லிட்டு, எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன், உங்களுக்கெல்லாம் சில விதமான க்ஷேமங்களும் வரணுங்கிறத நான் மனசால நினைச்சுட்டு இருக்கேன். நான் போகிறதுக்கு முன்னாடி கடைசியில ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் சஞ்சயன் சொல்ற ரொம்ப அழகான வார்த்தை. நான் வாக்கால இத்தனை பேசினேன் இல்லையா, இதுல ஏதாவது வார்த்தையில உங்களுக்கு நான் வந்து அபச்சாரப்படும்படி பேசியிருந்தால், அபச்சாரம்னா என்னன்னு கேட்டா மனசு கஷ்டப்படும்படி பேசியிருந்தால் அதை நீங்க எல்லாம் மன்னிச்சுக்கணும் அப்படின்னார். இவ்வளவோ பெரியவர் சஞ்சயன் மாதிரி தர்மாத்மா கிடையாது, எல்லா தர்மங்களும் தெரிஞ்சவர். ஆனா கூட இந்த வார்த்தையை ஏன் சொல்றாருன்னா, இன்னொருத்தருடைய மனசு கஷ்டப்படக்கூடாது. எப்பவுமே ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுப்போம், நாமும் அவர்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். உறவுக்கார ஆத்துக்கு வரா, மூணு நாள் தங்கியிருக்கா, அவளோட சந்தோஷமா பேசிட்டு இருப்போம். அவ பேசி முடிச்சு அந்த பக்கம் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போன அப்புறம், அக்கா அவ என்ன சொன்னாவா இப்படி சொன்னா இல்ல அப்படின்னு சொல்லி, அவ சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி ஏதாவது சொல்லியிருப்பான், அதை பிடிச்சுருவோம். நம்மளை பார்த்து இந்த நம்மளை பார்த்து பரிகாசம் பண்ற மாதிரி சொல்லிட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைச்சுட்டு நம்ம ரொம்ப அதையே பெரிய இஷ்யூவாக்கும். அந்த மாதிரி எல்லாம் ஆகக்கூடாது இல்லையா. அதனால சஞ்சயன் சொன்ன, என்னுடைய வாய் தவறி ஏதாவது வந்திருக்கலாம், கச்சின்ன வாச்சா விரஜினம் ஹி கிஞ்சித், வாக்குனால ஏதாவது பாப்பம் நான் பண்ணியிருந்தால், தப்பா ஏதாவது சொல்லியிருந்தால் அதையெல்லாம் நீங்க மன்னிச்சு தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னார். தர்மபுத்திர அதுக்கு பதில் சொல்ற, சந்தேகம் நாங்க வந்து உங்களை ரொம்ப விசுவசிச்சிருக்கோம், நீர் அங்க போய் எல்லார்கிட்டையும் எங்களுடைய குசல பிரசனத்தை சொல்லணும். பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரியர் மாத்திரம் இல்லை, எங்களை சேர்ந்தவர்கள் எங்க அம்மா குந்தி இருக்கா, எங்களுடைய பத்னிகள்லாம் இருக்கா, திரௌபதி தானே இவாளோட வந்துட்டாங்க, திரௌபதி இல்லாமல் இவர்களுக்கு வேற பத்னிகள்லாம் உண்டு, அந்த பத்தினிகள்லாம் இருந்துட்டு இருக்கா, அவ எல்லாரும் சௌக்கியமா இருப்பான்னு நினைக்கிறோம், அவகிட்ட எல்லாம் போய் கூட நீங்க எங்க க்ஷேமத்தை சொல்லணும். அப்படி உண்மை எங்களுக்கு ரொம்ப அந்தரங்கமாக நாங்க நினைச்சுட்டு இருக்கோம், சாதாரணமானவரா நினைக்கல, ஏதோ ஆத்துக்கு வந்துட்டு போற அதிதியா நினைக்கல, எங்கள்ல ஒருத்தர் மாதிரி உங்களை நினைச்சுட்டு இருக்கோம். அதனால தானே நாங்க சொல்றோம், நேர போய் எங்க அத்து மாமி கிட்ட போய் எங்க பத்தினிகள் கிட்ட போய் எங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் எடுத்து சொல்லுங்கோ, நாங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கோங்க எல்லாம் எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு இதெல்லாம் சஞ்சயர்கிட்ட சொல்லி அனுப்புறா வரலாம். அப்போ பத்னியை கிட்ட போய் இந்த சந்தேகத்தை சொல்லி அனுப்புறாளும் அவ்வளவு நெருக்கம் இருக்கு அவர்கிட்ட. அதனால தர்மபுத்திர சொல்றார், அதனால நீர் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது, உண்மையில் பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட சொல்லணும், நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா, ஏன்னா நீர் தூத்து வந்திருக்கீங்கிறதுனால நாங்க ஏதாவது தப்பா பேசியிருந்தா எங்களை தான் நீர் வந்து க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு பேசினாராம் தர்மபுத்திர. இது ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய சௌஹார்தத்தை காண்பிக்கக்கூடிய ஆச்சரியமான வார்த்தை.
செய்யுது. சஞ்சயர் விடை பெற்றுண்டார். சஞ்சயர் வெளியில போயிருக்கும் போது திருதராட்டிரன் விதுரர் கூட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, விதுரா மனசு ரொம்ப சங்கடமா இருக்குப்பா, யுத்தம் வரும் போல இருக்கு, யாருமே சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, கௌரவர்களும் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறா, பாண்டவர்கள்ட்டையும் அவளும் வந்து நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்கோ, யுத்தம் எல்லாம் வேண்டாம்னு சொன்னா கேட்பாளான்னு தெரியல. ஏன்னா அவ பக்கம் ஒரு நியாயம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு அவளுக்கு ராஜ்யம்னு ஒண்ணு வேணுமோ இல்லையோ, ஒண்ணும் இல்லாம இருந்தா அவளுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு, நான் தப்பு பண்றேனா அப்படிங்கறத எனக்கு தெரியல. சஞ்சயன் வந்து சொன்னார், நீ தான் தப்பு பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொல்ற. சஞ்சயன் முன்னாடி பேசியிருந்த போது திருதராஷ்டிரம் போகும்போது சஞ்சயன் சொன்னா, மொத்தத்துக்கும் காரணம் நீர் தான் விட்டார். திருதராஷ்டிரம் கிட்ட பிள்ளைகள்லாம் எங்க கண்டிச்சு வைக்கணுமோ அங்க கண்டிச்சு வைக்கல நீர் அப்படின்னு சொல்லிட்டேன். முதல்லயே இந்த சூதாட்டத்தெல்லாம் தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா, சூதாட்டத்தை தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா, காட்டுக்கு போறதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா, திரௌபதியை சபையில வர வச்ச தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா, இது எல்லாத்துக்கும் பேசாம முன்னு இருந்துட்ட, இருந்துட்டு கடைசியில் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கீரே அப்படின்லாம் சொல்லிட்டார். அப்ப நீர் சொல்லு விதுரா, நீ சொல்லுப்பா, சஞ்சயன் சொன்ன வார்த்தை என் மனசை புண்படுத்தின்னு இருக்கு, நீ ஏதாவது சொல்லு அப்படின்னு நினைச்ச. அப்ப விதுரரும் கிட்டத்தட்ட இதே மாதிரி வார்த்தை தான் சொல்றார், ஆனா நீதியாக எடுத்து சொல்றார், தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது அப்படிங்கறதெல்லாம் எடுத்து சொல்றார். அதுதான் மகாபாரதத்துல விதுர நீதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாகம். அது விதுரர் எடுத்து சொன்ன நீதியில பல தர்மங்கள் அடங்கி இருக்கு. அதே மாதிரியாக அடுத்தது சனத் சுஜாத்தியம்னு ஒண்ணு இருக்கு, அதுல சனத் சுஜாதர் வர்றார், அவரும் வந்து திருதராஷ்டிரனுக்கு சில வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இவர்கள் சனத் சுஜாதி முடிஞ்சு இவர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து சஞ்சயர் திரும்பி வந்திருக்காருன்னு ஒரு செய்தி வருது. உடனே இவர் திருதராஷ்டிரர் பரபரப்பாக சஞ்சயன் உடனே வட சொல்லு அப்படின்னு சொல்ல சஞ்சயன் வந்தார். எல்லாருடைய குசல பிரசத்தையும் சொல்லி முடிச்சப்புறம் அவ என்ன சொன்னா அப்படின்னா, அர்ஜுனனுடைய வச்சனத்தை நான் முதல்ல சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். பாண்டவர்கள் எல்லாருமே சில வச்சனங்கள் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், தர்மபுத்தர் மாத்திரம் இல்லை, அர்ஜுனனும் சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், பீமனும் சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், எல்லாருமே சில விஷயங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். எல்லாத்தினுடைய பரமசாரமாக தான் இது இருக்கு, தர்மபுத்தர் சொன்னது இருக்கு. தர்மபுத்தர் சொன்னதை மீறி இவர்கள்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டான். இவர்கள் அர்ஜுனன் என்ன சொல்றார், பீமன் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, தர்மபுத்தர் சொன்னதுதான் சரி, ஆனா யுத்தம்னு வந்தால் அப்போ எங்களுக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது, நாங்க காத்துட்டு இருக்கோம், அதுக்கு எங்க தமையனாருடைய ஆஜ்ஞைக்கு காத்துட்டு இருக்கோம். அவர் யுத்தத்தை வாய் மௌனமா இருந்து அனுமதி பண்ணா கூட போறோம், தொலைச்சிருவோம் முத்த பேரையும் அப்படின்னு இதே விஷயத்தை தான் அவர் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். இப்ப அர்ஜுனுடைய வசனத்தை எல்லாம் சொன்னார் திருதராஷ்டிரன், சொன்னா அதெல்லாம் இருக்கட்டும்பா, தர்மபுத்திரர் என்ன சொன்னார் அது சொல்லு அப்படின்னு. தர்மபுத்திரர் சொன்னதை இவர் சொன்னார் அப்படி இல்லை, யாரா இருந்தாலும் ஒரு அபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதாவது க்ஷத்திரியர்கள் இருந்தா அவர்களுக்கு தேசாபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அவர்களுக்கும் ஒரு தேசம் இருக்கணும். அதான் எப்படியான சாதாரண ஒண்ணும் இல்லாத நமக்கு எல்லாமே ஒரு கிரகம்னு ஒண்ணு இருக்கணும், எனக்குன்னு சொந்தமா ஒரு ஆம் இருக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். முன்காலத்துல எப்படின்னு கேட்ட, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் முன்னாடி எல்லாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா, யாரா இருந்தாலும் அவளுக்கு சொந்தம் நிலம் இருக்கும் கிராமத்துல, வீடு இப்பதான் இப்பதான் வீடோ நின்று போச்சு, இப்ப யாரும் நிலத்தை ஆசைப்படுறது இல்ல, எனக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னு மாத்திரம் தான் ஆசைப்படுறா. முன்காலத்துலாம் எனக்கு கொஞ்சம் பயிரிடுறதுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கணும் அப்படின்னா, எல்லா ராத்திரியுமே கிராமங்கள்லாம் பார்த்தானா அவளுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி ரீதியில் பார்த்தா சாதாரண மனுஷன் கூட ஒரு கிரகம் இருக்கணும், ஒரு நிலம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றான். க்ஷத்ரியனும் அவனும் எனக்கு ஒரு தேசம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பான், எனக்குன்னு ஒரு நாடு இருக்கணும், எனக்குன்னு ஒரு சின்ன தேசம், பெரிய நாடா இல்லாட்டா கூட சின்னதாக ஏதாவது ஊரோ ஏதாவது இருந்தா கூட போறோம், அந்த ஊருக்கு அவன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருப்பான். இப்படிதானே பல ராஜ்யங்கள்லாம் இருந்தது, தஞ்சாவூர் பக்கம்லாம் ஒரு ராஜ்யமா இருந்தது, மதுரை பக்கம்லாம் ஒரு ராஜ்யமா இருந்தது, இப்படிதானே இருந்திருந்தது, பல ராஜ்யங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அவர்கள் ஆசைப்படுறதுல அது அந்நியாயம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா க்ஷத்திரியர்களுக்கு அவர்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அவர்கள் ராஜான்னு சொல்லிக்கலாம். அதனால தர்மபுத்திரர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டார்னா, யுத்தம் வேண்டாங்கிறது அவரும் தீர்மானமா இருக்கார், யுத்தம் வேண்டாம், ஆனா கொஞ்சம் இடம் வேணும், அதுல காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ
அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா எப்படியாவது ஏதாவது ரீதியில அந்த இடத்தை நாங்க வாங்கிக்கிறோம். அது இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் எல்லாரும் சன்னத்தாலா இருந்துருக்கோம். யுத்தம்னா யுத்தங்கிற முறையில, இல்லைன்னா சாதாரணமான முறையில யுத்தமே இல்லாமல் அவர்கள் தானா ஒப்படைச்சுட்டானா அந்த இடத்துல நாங்க பெருசா எதுவும் கேட்கல. கொஞ்சம் இடத்த கொடுத்தா கூட போறோம். அதுக்கு ராஜான்னு சொல்லிட்டு நாங்க வாட்டுக்கு உட்காந்துருக்கோம். நாங்க உங்களை எந்த தொந்தரவும் பண்ணல, நீங்களும் எங்களை எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். நாங்க வாட்டுக்கு நீங்க அந்த ஊருக்கு ராஜா, நாங்க இந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். அதனால இது தர்மம் தோன்றது அப்படின்னு தர்மபுத்திரர் இதை சொன்னார் அப்படின்னா திருதராஷ்டிரனுக்கு சரிப்படல, அர்ஜுனன் சொன்னதும் சரிப்படல, தர்மபுத்திரர் சொன்னதும் சரிப்படல. யுத்தமே வேண்டாம், நீங்க எது வேணா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு யுத்தமும் வேண்டாம் ராஜ்யமும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க, நாங்க பாட்டுக்கு எங்கேயா ஒரு மூலையில் நாங்க உட்காந்துருக்குறோம், காடுனா காட்டுக்கு போறோம், இல்ல நாங்க இங்க விராட தேசத்துல இருந்துருக்கோம், இல்ல ஏதாவது ஊர்ல ஒயின்னு இருக்கோம், நாங்க பாட்டுக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாளும் பாக்குற திருதராஷ்டிரனுக்கு அதுதான் எண்ணம். அதாவது தர்மபுத்திரர் எல்லாம் ரொம்ப நல்லவர், நல்லவர் ஆனபடினால யுத்தம் வேண்டாம், நீங்க நீங்க என்ன வேணா பண்ணி உங்க ராஜ்யம் மொத்தத்தையும் நீங்க வச்சுக்கோங்க, நாங்க உங்க ஒம்புக்கே வரல, எங்களை விட்டுடுங்க, ஆளை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுவாளோன்னு எதிர்பார்க்கிறார். ஆனா அது நடக்கல. என்ன ஆனாலும் க்ஷத்திரியர்கள் ஆனபடினால அது நடக்காது. சரி அதெல்லாம் இருக்கட்டும். திருதராஷ்டிரன் பார்த்தா இவ சரி இவா சொன்னதெல்லாம் இருக்கட்டும். பகவான் கிருஷ்ணன் இருக்கான் இல்லையா, அவர் என்ன சொன்னார், கண்ணனுடைய வச்சனத்தை சொல்லும் அப்படின்னு. உடனே சஞ்சயன் கண்ணை மூடின்னு விட்டார். என்ன அப்படின்னு கேட்டா, என்ன சஞ்சயா ஏன் பேசல அப்படின்னார். கண்ணன் என்ன சொன்னாங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி வேறொரு விஷயம் சொல்லணும். நான் முதல்ல கிருஷ்ணனை போய் பார்த்தேன், அப்ப கிருஷ்ணன் எப்படி இருந்தாங்கிற விஷயத்த நான் முதல்ல சொல்லணும், ஏன்னா அதுல ஒரு பெரிய தகவல் இருக்கு. நான் நேர கிருஷ்ணன் எங்க இருக்கான்னு கிருஷ்ணன் தேடின்னு தான் போனேன். அப்போ ஒரு அந்தப்புறத்துக்குள்ள இருக்கான் அப்படின்னா, அந்தப்புறம்னா ஸ்திரீகள்லாம் இருக்கக்கூடிய இடம், இதுவர்கள் வந்து திரௌபதி முதலான ஸ்திரீகள்லாம் இருக்கக்கூடிய இடம் அது. நேர அந்தப்புறத்துல கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் மறைஞ்சிருந்து நானும் என்ன பண்ணேன், அந்தப்புறத்துக்கு போய் கிருஷ்ணன் எப்படியாவது பார்க்கணும், அதனால ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆசை, கண்ணனை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால அந்தப்புறத்துல இருக்காரா, சரி அப்படியாரா வரட்டும் வந்தப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, உடனே பார்க்கணுங்கிற ஆசை இருக்கு எனக்கு, அதனால அந்தப்புறத்துக்கு போயாவது பார்த்து விடலாமே அப்படிங்கிறதுக்காக நேரம் அங்க போனேன். அங்க இது மாதிரி சஞ்சயன் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம், சொல்லி அனுப்பிச்ச உடனே வர சொல்லுன்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளுக்குள்ள போய் கண்ணனை பார்க்கறதுக்கு போறேன். அர்ஜுனோத்சங்க கௌபாதவ் கேசவ சோபலக்ஷயே அர்ஜுனஸ்ய ச கிருஷ்ணாயாம் சத்யாயாம் ச மகாத்மனஹாம். அங்க போய் பார்த்தா அவ இருந்த கோலம் இருக்கும் இல்லையோ, அங்க கிருஷ்ணன் மாத்திரம் இல்ல, கிருஷ்ணன் அர்ஜுனன் ரெண்டு பேர் இருக்கா, கிருஷ்ணனுடைய பத்னி சத்யபாமா இருக்கா, அர்ஜுனுடைய பத்னி திரௌபதி இருக்கா, நாலு பேருமா இருக்கா. அந்த அப்புறம் தானே ஸ்திரீகள் இருக்கிற இடத்துல அவ போயிருக்கா, வேற ரெண்டு பேரும். அதுல அர்ஜுனன் உட்காண்டிருக்கான், கிருஷ்ணன் சயனத்துல இருக்க மாதிரி இருக்கான், கிருஷ்ணனுடைய திருவடி அர்ஜுனுடைய மடியில இருக்கு, காலை நீட்டின் இருக்கான், அத்தனை சிநேகம் அத்தனை நெருக்கம், அர்ஜுனுடைய மடியில காலை நீட்டின்னு கிருஷ்ணன் இருக்கான். அர்ஜுனோத்சங்க உபாதௌ கேசவஸ்ய உபலக்ஷயே அர்ஜுனஸ்ய ச கிருஷ்ணாயாம். அர்ஜுனன் உட்காந்து அவனும் கால் நீட்டின் இருக்கான். இவ்வளவு செல்வாக்கு பாருங்க, கிருஷ்ணன் கால் நீட்டும் போது அர்ஜுனும் கால் நீட்டின் இருக்கான், அர்ஜுனன் வந்து திரௌபதியினுடைய மடியில கால் வச்சுட்டு இருக்கான். சத்யாயான் ச மகாத்மனஹாதின், சத்யபாமா வேற கூட இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரியான ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அது ஒரு அமைப்பு. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன விஷயம் தெரிஞ்சது, இவர்களுக்கு எவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கு, எவ்வளோ ஒரு ஸ்நேகம் இருந்தால் இந்த மாதிரி இருக்க முடியும், பத்னியோட கூட இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணேன், வா சஞ்சயா அப்படின்னு கண்ணன் கூட்டான், வந்து உட்கார் அப்படின்னு உடனே இவர்கள்லாம் கட்டில இருக்க ஒரு சொர்ணமயமான ஒரு கட்டில், அந்த கட்டில வேலை அப்படி இருந்துட்டு இருக்கா. அப்போ நேரா அந்த கட்டில் கீழே போய் நான் உட்காண்டேன். சஞ்சயன் உட்காண்ட இடம் அந்த கிருஷ்ணனுடைய திருவடி படுற இடம் அது, கிருஷ்ணனுடைய திருவடியை சேவிக்கிறார் சஞ்சயன் அதையும் சொல்ற. அந்த திருவடி அதுல இருக்கக்கூடிய ரேகைகள் அதையெல்லாம் பார்க்கிறேன்.
இத்தனை ஆனந்தமா இருக்கு. திருவடி சேவைனா இதுதானே. சங்க சக்கரைகள் கதா புன சங்க ரதாங்க சக்கரக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரம சரணாம்புஜயம் அப்படிங்கிற மாதிரி சங்கம் சக்கரம் கதா அசி சாங்கம் முதலான பஞ்சாயுதங்கள் துவஜம் முதலானது சகல ரேகைகளோடு கூட சிவந்த திருவடிகள், மென்மையான திருவடிகள், அழகான திருவடிகள், பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய திருவடிகள், அதெல்லாம் நான் பார்க்கிறேன். அதை பார்த்தே நான் மோகிச்சு போனேன். இந்த திருவடி அர்ஜுனன் மடியில இருந்தா அவன் எப்படிப்பட்ட பாக்கியவானா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். அப்போ அவர்கள் கிட்டதான் மறுபடியும் நான் இந்த விஷயத்தை, இதெல்லாம் சபையில முதல்ல பேசினதெல்லாம் பார்த்தோம். இப்ப ஏகாந்தத்துல சஞ்சயன் மறுபடியும் அவ கூட பேசல. சபையில தர்மபுத்திரர் இருக்கும்போது பாண்டவர்கள்லாம் இருக்கும்போது பேசினது ஆயிடுத்து. இப்ப அந்த புறத்துல ஏகாந்தமா இருக்கா இல்லையா? இந்த சமயத்துல அர்ஜுனன், இந்த சமயத்துல சஞ்சயன் அவகிட்ட பேசுற. கிருஷ்ணா நீ சொன்னதெல்லாம் நன்னா புரிஞ்சுது எனக்கு, அப்படியே போய் சொல்ல வேண்டியதுதானே, இதுதானே உன்னோட முடிவு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சேன். அப்ப கிருஷ்ணன் சொன்ன ஒரு ஸ்லோகம் தான் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். கோவிந்தேதி யதாக்ரந்தது கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவிருத்தமிவமே ஹிருதயாநாபசர்பதி அப்படின்னு. சஞ்சயா, நான் எதை மறந்தாலும் மறப்பேன், என்னால மறக்க முடியாதது ஒண்ணு உண்டு. நான் பாண்டவர்களை மறந்தாலும் மறந்துடுவேன், விட்டாலும் விட்டுடலாம், எனக்கு பெரிய விஷயம் கிடையாது இது, யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவேன். முதல்ல கண்ணன் என்ன சொன்னாங்க கேட்டா, பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை நான் வாங்கி கொடுக்கணும், நான் அதுக்காக நான் இருக்கேன்னு சொல்றேன். இப்ப இன்னொரு ரகசியம் சொல்றான், பாண்டவர்கள்லாம் இருக்கட்டும், எத்தனை காலமானாலும் என்னால மறக்க முடியாத ஒரு சப்தம் கோவிந்தானு சப்தம், அது திரௌபதி கௌரவ சபையில அன்னைக்கு கத்திருக்காள். நான் அந்த இடத்துல இல்லை. கோவிந்தே தியதாக்கிரந்தது வஸ்திராபகரணம் பண்ணும்போது நான் தான் அவளை காப்பாத்துவேன் அப்படின்னு ஒரு பூர்ணமான விசுவாசத்தோடு கூட கோவிந்தான்னு கத்தினா இல்லையா, அது என் காதுல வந்து விழுந்ததே, அந்த ஓலத்தை என்னால மறக்க முடியாது. இப்ப இல்ல, எத்தனை அவதாரம் எடுத்தாலும் என்னால் மறக்க முடியாது. கிருஷ்ணா மாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவமே, நான் கடன் பட்டிருக்கேன்பா, திரௌபதிக்கு கடன் பட்டிருக்கேன், நான் அவளுடைய கோவிந்த நாமத்துக்கு கடன் பட்டிருக்கேன், அவளுடைய சரணாகதிக்கு நான் கடன் பட்டிருக்கேன், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, நான் செஞ்சு ஆகணும், ரெண்டும் அதிகமாயிடுச்சு. கடனா, வெறும் கடனா இருந்தா கடனா இருக்காதே, அது மேல மேல அதிகமாக இருக்கும் இல்லையா? எப்பவுமே எந்த கடனுமே உடனே செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதோட பைசா மாத்திரம் இல்லை, பைசா உடனே திருப்பி கொடுத்துட்டா பரவாயில்ல, வருஷம் மாசம் அது வட்டி போட முடியும், அது பைசாவுக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு பிரத்தி உபகாரமே, ஒருத்தர் நமக்கு பெரிய உபகாரம் பண்ணு வச்சுக்கோங்க, அந்த பிரத்தி உபகாரத்தை உடனே செஞ்சா பரவாயில்ல, இல்ல ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சா இன்னும் கூடுதலா தான் செய்ய வேண்டியிருக்கும். அப்ப அதே மாதிரியாக எனக்கு இன்னும் மேல மேல இப்ப 13 வருஷம் ஆச்சுன்னா 13 வருஷமா எனக்கு கடன் அதிகமாயிருக்கு, ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. ஹிருதயாநாப சர்பதி, என்னுடைய ஹிருதயத்திலிருந்து அது போகவே போகாது, மாறவே மாறாது. அதனாலே இந்த ஒரு விஷயம்தான் பிரதானம் உனக்குள்ள ரகசியமா வச்சுக்கோன்னுட்டார். இதுவே நீ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, என் ஹிருதயம் என்னங்கிறத உனக்கு அப்படியே திருப்பி சொல்றேன். ஆனா திரௌபதிக்கு நான் ஏதாவது செய்வேன், எதை வேணுமானாலும் செய்வேன், நியாயத்தையும் செய்வேன் அநியாயத்தையும் செய்வேன், எதை வேணுமானாலும் பண்ணுவேன், திரௌபதிக்கு நான் பட்ட கடனை நான் தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது முதல்ல பாண்டவர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேங்கிறது மாத்திரம் இல்லாமல் இப்ப தன்னுடைய கடமையா எடுத்து சொல்ற, திரௌபதிக்கு பட்ட கடனை நான் தீர்க்கணும், இல்லட்டா நான் கடனாளியா போயிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்து சொன்ன. இவர்கள் இருந்த இருப்பையும் பார்த்தா சஞ்சயர், கிருஷ்ணனுடைய வார்த்தையும் கேட்டா தீர்மானமா முடிச்சுட்டார், என்ன விஷயங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால நேரா அது அப்படியே வந்து திருதராட்டன் கிட்ட சொல்லும்போது, திருதராட்டன் கிருஷ்ணன் என்ன சொன்னான்னு கேட்கும்போது, கிருஷ்ணன் என்ன சொன்னாங்கிறதுக்கு மேல கிருஷ்ணன் எப்படி இருந்தாங்கிறத நீர் அவசியம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோ நெருக்கமாக இருக்கார், அதனால கிருஷ்ணன் அவ பக்கம் இருக்காங்கிறத நன்னா புரிஞ்சுக்கும் அப்படின்னார். அப்புறம் தர்மபுத்திரர் வந்து கிருஷ்ணனை பார்த்து நீயே சொல்லு அப்படின்னு சொன்னாமல், இப்ப கிருஷ்ணன் சொன்ன இந்த கதையெல்லாம் சொன்னார். பஞ்சனஸ்தாத் தீயந்தாம் கிராமாவா நகராணிவா, 5 கிராமம் இருந்தா கூட போரும் அப்படிங்கிறது தர்மபுத்தருடைய அபிப்பிராயம்.
சஞ்சயன் சில விஷயங்களை எல்லாம் சொன்னார், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சஞ்சயன் போனப்புறம் தர்மபுத்திரர் மறுபடியும் ரொம்ப யோசிச்சார். கிருஷ்ணன் போய் தர்மபுத்திர கிட்ட, என்ன ரொம்ப யோசிக்கிறியே, தீவிரமான யோஜனையில் இருக்கே, அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார். அப்ப கிருஷ்ணனுடைய கையை பிடிச்சுட்டார் தர்மபுத்திரர். கிருஷ்ணா நீ தான் கதி எங்களுக்கு, உன்னை தவிர வேற யாரையும் நாங்க நம்புறதே கிடையாது. எங்களுக்கு எங்க மேல கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உன் மேலதான் எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம். யுத்தம் வேண்டாங்கிற மனசு இருந்துட்டே இருக்கு எனக்கு, ஆனா அதை எப்படி கொண்டு வருதுங்கிறது எனக்கு தெரியல. அதனால அப்படின்னார் கிருஷ்ணன். சொன்னா தர்மபுத்திரரே, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். நீ நீ சொல்லு, நான் பண்றேன் கட்டாயம். உமக்காக நான் எதை வேணாலும் செய்யறேன். என்கிட்ட எதை எதிர்பார்க்கிறதோ அதை கட்டாயம் செய்யறேன். யுத்தத்தை போட்டு அவளை கொண்டு நான் ஒருத்தனா போய் யுத்தம் பண்ணி அவளை கொல்லணுமா? என்ன பண்ணணும், நீர் என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, தர்மபுத்திர சொன்னார், நீ மனசு வச்சாதான் ஒரு காரியம் நடக்கும், எங்களுக்காக நீர் தூத்து போகணும், யுத்தம் இல்லாமல் எங்களுக்கு ரட்சணம் வரணும், யுத்தமும் இருக்கக்கூடாது, அதே சமயம் எங்களுக்கு ராஜ்யமும் கிடைக்கணும். நான் அதிகமா கேட்கல, இப்பதான் பஞ்சனஸ்தாததீயந்தா, ஒரு அஞ்சு கிராமம் எங்களுக்கு கிடைச்சா போடுவாங்க. கிராமாவா நகராணிவா, அஞ்சு நகரம் கூட வேணும்னு சொல்லல, அஞ்சு கிராமம் எங்களுக்கு கிடைச்சா போறோம். நாங்க அஞ்சு பேர் இருக்கோம் இல்லையோ, எங்களுக்கு பேருக்கு அஞ்சு கிராமம்னு வச்சுண்டு நாங்க அதுக்கு ராஜா அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இதையாவது நீ போய் எடுத்து சொல்லி, எப்படியாவது யுத்தம் இல்லாமல் நீ எங்களுக்கு ஏதாவது வழி பண்ண அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். தர்மபுத்திரரே, உம்முடைய புத்தி தர்மத்தை ஆசிரியிச்சிருக்கு, ஆனா அவர்களுடைய புத்தி வைரத்தை ஆசிரியிச்சிருக்கு, சத்ரு பாவத்தை ஆசிரியிச்சிருக்கு. நீ தர்மத்தையே பார்க்கிற, அவர்கள் பாண்டவர்கள் சத்ரு, பாண்டவர்கள் சத்ருன்னு அந்த சத்ரு பாவத்தையே பார்த்துட்டு இருக்கான். இருந்தா கூட இப்படி போய் இருக்கிற ரெண்டு பேரை நம்ம எப்படி சேர்த்து வைக்க முடியும்? ஒருத்தர் தர்மத்தையே பேசுற, இன்னொருத்தர் அதர்மத்தையே பேசணும்னு வச்சுக்கோங்க, ரெண்டு பேரையும் நம்ம எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நான் பிரயத்தனம் பண்ணி பார்க்கறேன், முடியுமா பார்க்கறேன், ஆனால் உமக்காக நான் போறேன், இது நடக்குமாங்கிறது சந்தேகம். தவ தர்மாசிரிதா புத்திஹி தேஷாம் வைராஸ்ரயா மதிஹி யதிஷ்யே பிரஸ்வயமும் கருத்தும் லக்ஷயிஷ்யேச்ச சேஷ்டிதம். ஆனா கூட நான் பிரயத்தனம் பண்றேன், நீர் சொன்னபடினாலே நான் கட்டாயம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து, நான் கிளம்பு போறேன் அப்படின்னா, அப்போ பீமன் அர்ஜுனன் இவர்கள்ல கிருஷ்ணனை வாழ்த்தி வழி கொடுக்கிறார்கள், வழி அனுப்புகிறார்கள். சாமுனா பீமன் சொன்னான், பீமனும் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் யுத்தம் பண்ணணும்னு துடிக்கிறான்னு நினைச்சுருப்பா, ஆனா அப்படி கிடையாது, எங்களுக்கும் யுத்தம் வேணுங்கிற ஆசை கிடையாது, ஏதோ நல்ல தனமா போகணும் அப்படின்னு தான் நினைச்சுருக்கோம். ஆனா யுத்தம்னு வந்தா நல்லா பண்ணுவோம் அப்படிங்கறதான் எங்களுடைய நிலைமையை தவிர, யுத்தம் தான் வேணும் அப்படின்னு நாங்களும் ஆசைப்படுறவா கிடையாது. அதனால கிருஷ்ணா, மெதுவான வார்த்தையினாலே, சம வார்த்தைகள்னாலே எடுத்து சொல்லு எங்க நிலைமைய. நாங்க ஏதோ உருட்டுறோம் மிரட்டுறோம் அப்படிலாம் எடுத்து சொல்ல வேண்டாம், மிருதுவான வார்த்தையினால சொல்லி எப்படியாவது யுத்தம் இல்லாமல் பண்ணிட்டா எங்களுக்கு நல்லது அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் பீமனை பார்த்து சொன்னா, என்ன பீமா நீ அப்படி பேசுற, என்ன ஏன் அப்படின்னா, யுத்தம்னா முதல்ல நிக்கிறவனாச்சே நீ, சின்ன வயசுல இருந்தே யுத்த பிரியனாச்சே நீ, யுத்த பிரியனா இருக்கக்கூடிய நீ இப்படி எல்லாம் பேசலாமா? இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலையே அப்படின்னா பீமசேனன் சொன்னார், யுத்த பிரியன்தான் வாஸ்தவம் தான், அதுக்காக சௌஹார்தத்தை விட்டு கொடுக்க முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் சௌஹார்தம், நல்ல ஹிருதயம் அப்படின்னு இருக்கணுமோ இல்லையோ, எல்லாரும் நமக்கு வேண்டியவா அப்படிங்கிறது இருக்கணும். அதுக்கும் மேல தர்ம யுத்தம் வந்தா யுத்தம் பண்ணுவாளே தவிர, யுத்தம் பண்ணுவானேங்கிறதுக்காக சௌஹார்தத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நான் தர்மபுத்தருடைய தம்பி இல்லையா, அதனால அந்த ரீதியில் நான் நடக்க வேண்டாமான்னு பீமன் சொன்னதை பார்த்து கிருஷ்ணனுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான். என்ன நம்ம பீமனா இப்படி எல்லாம் பேசுறான், சரி எதுவானாலும் அது பீமனே எப்படி பேசிட்டான்னா அப்ப நம்ம கட்டாயம் போக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அர்ஜுனா நீ என்ன சொல்ல போற அப்படின்னா, அர்ஜுன ரகா சொன்னா, கிருஷ்ணா நீ எதை செஞ்சாலும் அது நல்லது, எனக்கு நல்லா தெரியும், அதனால நீயே பார்த்து எது செய்யணுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னா, உடனே சரின்னு சொல்லிட்டு இவர்கள் இருந்து விடைபெற்று கிருஷ்ணன் வந்து அங்கிருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போறான். கிருஷ்ணனுடைய யாத்திரை சஞ்சய யான பருவம் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணனுடைய யாத்திரையும் ரொம்ப விசேஷமாக இருக்கு.
கிருஷ்ணன் வரப்போறான் ஹஸ்தினாபுரத்துக்கு அப்படிங்கிற செய்தியானது உடனே அங்க வந்துருத்தும். முன்னாடியே செய்தி அனுப்பிச்சுட்டாவா? செய்தி வந்துருத்தும் உடனே ரொம்ப சந்தோஷம். ஜனங்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காளாம். ஸ்திரியோ பாலாச்ச விருத்தாச்ச கதையந்தி கிரகே கிரகே, ஒவ்வொரு கிரகத்திலையும் குழந்தைகள்லாம் பேசிட்டு இருக்கான். கிருஷ்ணன் வரப்புறானுமே கிருஷ்ணன் வரப்புறானுமே ஸ்திரீகள்லாம் பேசிட்டு இருக்காளாம். விருத்தாச்ச வயசானவெல்லாம் பேசிட்டு இருக்காளாம். எல்லாருக்கும் இதே வார்த்தை தான், கிருஷ்ணன் வரப்போறானு. எப்போ வரப்போறான்னு? ஸோ இன்னும் ரெண்டு நாள்ல வந்துருவா, இன்னும் ஒரு நாள்ல வந்துருவா, நாளைக்கே வந்துருவா, எவ்வளவு தூரம் வந்திருக்கானான்னு இதே வார்த்தையை எல்லாரும் பேசிட்டு இருக்கா. எல்லாருக்கும் அத்தனை உற்சாகம், ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம். பாலர்கள்லாம் கிருஷ்ணன் ஏன் எதிர்பார்க்கறா அப்படின்னு கேட்டாங்க. கிருஷ்ணன் லீலைகள்லாம் மொத்தம் தெரிஞ்சபடினால, அந்த காலத்துல அப்பவே பிரசித்தமானபடினால், கிருஷ்ண லீலைகள் நிறைய இருக்கு. அப்ப இங்க வந்து ஏதாவது லீலை பண்ணானா நம்ம பார்க்கலாமே அப்படின்னு ஆசையோட பாலர்கள் காத்துட்டு இருக்கோம். விருத்தர்கள்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, கிருஷ்ணனுடைய தரிசனம், கிருஷ்ணனுடைய சேவை எங்களுக்கு கிடைக்குமே அப்படின்னு அவர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்திரீகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, பாஞ்சாலியை காத்த கிருஷ்ணன் இருக்கு இல்லையா, திரௌபதியை காப்பாத்தின கிருஷ்ணன் தானே. என்னைக்கு திரௌபதியை கிருஷ்ணன் காப்பாத்தினானோ அன்னிலேருந்து சகல ஸ்திரீகளுக்கும் கிருஷ்ணன் தான் தெய்வதம். எல்லாருக்கும் கிருஷ்ணன் தான் தெய்வம். கோபிகா ஸ்திரீகளுக்கெல்லாம் பரம தெய்வதமாக இருந்தவன், திரௌபதிக்கும் தெய்வமாக இருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெய்வமா இருக்கான் இல்லையா. அதனாலே ஸ்திரீகள் அவர்களுக்கே உரிய ஒரு மனோபாவத்தோடு கூட கிருஷ்ணன் எப்போ வரப்போறான் எப்போ வரப்போறான்னு காத்துன்னு இருக்கா. அவர்கள்லாம் ஹஸ்தினாபுரத்துல இந்த பேச்சு தவிர வேற பேச்சு இல்லையா. இப்ப எல்லாரும் இதை பேசிட்டு இருக்கும்போது சபையிலையும் அதை தானே பேசி ஆகணும். திருதராஷ்டிரம் சபையெல்லாம் கூட்டி கிருஷ்ணன் வரப்போறான்னு செய்தி வந்திருக்கு. இப்ப சமான்யதாம், அப்ப கிருஷ்ணனுக்கு வர வேண்டிய உச்சிதமான வரவேற்பு ஒன்று கொடுக்கணும். நல்ல கிராண்டா ஒரு வரவேற்பு சாதாரணமா கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஊரே எதிர்பார்க்கிறது, ஒரு நாடே எதிர்பார்க்கிறது. அப்ப கிருஷ்ணன் வரைக்கணும், அவன் அவன் ராஜ் அவன் அந்த தெருவுல வரும்போது எல்லா ஜனங்களும் ஜே ஜேன்னு நின்று பார்க்க போறான். அப்படி இருக்கச்ச ராஜகாரியமா வரப்படினாலே, ராஜ்யகாரியமா வரப்படினாலே நாமளும் அவனுக்கு நல்ல ஒரு வரவேற்பெல்லாம் கொடுக்கணும். சாதாரணமானதா நினைக்க கூடாது. அதனால நிறைய தோரணங்கள்லாம் கட்டுங்கள், நகரத்தை அலங்காரங்கள்லாம் பண்ணுங்கள், சபையை விவிதமா அலங்காரங்கள்லாம் பண்ணுங்கள். நிறைய ஸ்திரீகள் கைகளை கையில விளக்கெல்லாம் வச்சுக்கட்டும், நிறைய புரோகிதர்கள் கையில வந்து பூர்ண கும்பங்கள்லாம் வச்சுக்கட்டும், நிறைய யானைகள் குதிரைகள் முதலானதெல்லாம் அவனுக்கு சம்மானத்துக்காக முன்னாடி வரணும். இந்த மாதிரி ஒரு ராஜ ரீதியிலே எப்படி வரவேற்பு கொடுக்கணுமோ அந்த மாதிரி வரவேற்பு கொடுக்க, நிறைய வாத்திய கோஷங்கள்லாம் இருக்கட்டும், ஊர் முழுக்க உற்சவங்கள்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ற. திருதராஷ்டிரனுக்கும் ஒரு உற்சாகம் வந்துருத்தும் தான் சொல்லணும். கிருஷ்ணன் வரான் அப்படின்ன உடனேயே திருதராஷ்டிரனுக்கும் உற்சாகம் வந்துருத்து. பீஷ்மர்லாம் கேட்கவே வேண்டாம், அவெல்லாம் அன்னிலேருந்தே காத்துட்டு இருக்கா. இன்னைக்கு கிருஷ்ணன் வரப்புறான், கிருஷ்ணன் வரப்புறான்னு காத்துட்டு இருக்கா மொத்த பேர். ஆனா சபை நடுவுலயே துரியோதனன் தடுக்கிறான். இத எதுக்கு இத்தனை ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம், கஷ்டம் வரானா வரட்டும், வந்து பேசிட்டு போகட்டும். யாரோ ஒருத்தர் வந்துட்டு பேசி, இப்போ ஒரு பிராமணர் வந்தார் இல்லையா, துருபத பிராமணர் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணனும் வருவார். வந்தானா என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போகட்டும். இதுக்கு மீறி அவன் பாண்டவர்கள் பத்தி ஏதாவது சொல்லி ஏதாவது பண்ணா நான் அவனை பிடிச்சு ஜெயில போட்டுருவேன். பாராயணம் பாண்டவானம் நியச்சாமி ஜனார்தனம். அவன் பாண்டவர்கள் பக்கம் பேசுறவன் கிருஷ்ணன். அதனால இங்க வேற ஏதாவது அதிக பிரசங்கித்தனமா நடந்தாலும், அதிக பிரசங்கித்தனமா பேசணும்னு ஆரம்பிச்சாலும், நான் வந்து கட்டாயம் அதுக்கான தண்டனை கொடுப்பேன். மற்றபடி சாதாரண ரீதியில இருக்கணும் அப்படின்னா, ஆனா அதை திருதராஷ்டிரன் ஒத்துக்கல, பீஷ்மன் முதலானவர்களும் ஒத்துக்கல. அவரெல்லாம் அப்படி கிடையாது, சாதாரண மனுஷர்களுக்கு இருக்க மாதிரியாக நம்ம நினைக்க முடியாது. ஏதா மகாத்மாவானவன் கண்ணன் வரான் அப்படின்னு இருக்கிறபடினாலே விசேஷமான வரவேற்பெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா சொன்னா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் தான் பண்ணான். கிருஷ்ணன் இதாக ஒவ்வொரு ஊரா கடந்து உப்பப்பிளாவிய நகரம் வரும்போது மறுநாள் கிருஷ்ணன் வரப்போறான் அப்படின்னு தகவலான வந்தது. உடனே முன்னாலேருந்தே எல்லாரும் ரொம்ப கொண்டாட்டத்துல இருந்தார்கள். கிருஷ்ணனுக்காக அலங்காரம் பண்ணிக்கலாம், ஆத்மானம் பூஷையான் சக்ருஹு வஸ்திரேஹி அப்படின்னு வரும் பாகவதத்துல. கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணன் எப்ப வந்தாலும் கிருஷ்ணனை பார்க்கணும், துவாரகையில எல்லாரும் காத்துருப்பாளும் அந்த மாதிரியாக. நீ கிருஷ்ணனை பார்க்கணுங்கிறதுக்காக இவர்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி வஸ்திரங்கள்லாம் தரிச்சுண்டு ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு தன்னை அலங்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணன் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு இருக்கா எல்லாரும்.
प्रातरुत्थाय कृष्णस्तु कृतवान् सर्वमान्निकम् ब्राह्मणैरभ्यनुज्ञातः प्रययौ नगरं प्रति. இப்படி ஒவ்வொரு இடவா தங்கி வந்தவன் உபப்ளாவி நகரத்திலேயும் தங்கி கார்த்தால எழுந்து சந்தியாவந்தனம் முதலான ஆன்மீகங்கள்லாம் எல்லாத்தையும் முடிச்சுண்டு அங்கிருந்து அங்க இருக்கிற பிராமணர்கள் கிட்ட அனுமதி எல்லாம் வாங்கிட்டு நான் போறேன், என் காரியம் நல்லபடியா நடக்கணும்னு நீங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹஸ்தினாபுரத்துக்கு வரான். பகவான் இப்படி தெருவுல வரும்போது ஆச்சரியமாக புரியெல்லாம் இறைக்கிறார்கள், புஷ்பங்கள்லாம் இறைக்கிறார்கள், எங்க பார்த்தாலும் ஜெயகோஷமாக இருந்துருக்கு. கிருஷ்ணன் எந்த இடத்துல தங்குவானோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல தங்கணும், அரண்மனையில துரியோதனன் அரண்மனைக்குள்ள தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க, பீஷ்மர் ரகசியமா ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க, கிருஷ்ணன் வந்தார்னா நம்மாத்துல தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும் அப்படின்னு துரோணன் நிறைய ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. எல்லாருமே கிருஷ்ணன் வந்தான்னா நம்மாத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, கூட்டு பாக்குறது நம்மாத்துக்கு வந்துட்டானா உடனே அதுக்கான சௌகரியங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வைக்கணும் இல்லையோ. அதனால ராஜகீய முறையில அவ பண்ணியிருந்தா கூட இவாளுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஆசை, இங்க வந்தான்னா இங்க நம்ம அவனை வரவேற்று அவனை தங்கவரத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு அவெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் பகவான் வந்து எல்லாரையும் உபேட்சிச்சு நேர விதுரருடைய கிரகத்துக்குள்ள போறான். விதுரரை பார்த்த உடனே ஒவ்வொரு கிரகத்துக்கும் வாசல நிக்கிறான், எல்லாரையும் கை கூப்பிட்டு இருக்கா, கை கூப்பிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். விதுரர் கை கூப்பின உடனே பட்டுன்னு விதுரனுடைய கிரகத்துக்குள்ள வந்துடுறான். या मे प्रीति पुष्कराक्ष त्वदर्शन समुद्भवा सा किम आख्यायते तुभ्यं अंतरात्मासि देहिनाम. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, நம்மாத்துக்கு கிருஷ்ணன் வரமாட்டானா, நம்மாத்துக்கு கிருஷ்ணன் வரமாட்டானா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாளா. ஆனா விதுரர் மாத்திரம் என்ன நினைச்சாரா, இதை நம்பாமனே நினைக்கல, இது கிருஷ்ணனுடைய கிரகம் தானே இது, அதனால கிருஷ்ணனுடைய கிரகத்துக்கு கிருஷ்ணன் வரான் அப்படின்னு நினைச்சிருந்தாராம். அதனாலதான் பகவான் அங்க போறார், அந்த இடத்துக்கு போறதுக்கு காரணம் அதுதான். இதுதான் சொன்னான்னு சொல்லுவா சில பேர், கிருஷ்ணா எங்காத்துக்குவா எங்காத்துக்குவான்னு சொன்னாளாம் வாழலாம், கிருஷ்ணா உங்காவும் ஹஸ்தினாபுரத்துக்கு உங்காவும் ஒண்ணு இருக்கே அந்தாத்துக்கு நீ வரலையான்னு விதுரர் கேட்டாராம். உடனே பகவான் அந்த ஆத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பிரவேசம் பண்ண உடனே விதுரருடைய பிரீத்தி இருக்கோல்லையோ, அது எந்த அளவு பிரீத்தி அப்படிங்கறத அவராலேயே சொல்ல முடியல, அவரே சொல்ற, யாமே பிரீத்தி ஹி புஷ்கராட்ச பகவானே, எனக்கு என்ன பிரீத்தி உங்ககிட்ட இருக்கு, உனக்கு எத்தனை பிரீத்தி எங்கிட்ட இருக்கு, இதெல்லாம் சொல்ல முடியாது. நீ எத்தனை பிரீத்தியோட இங்க வந்திருக்கியோ அதே மாதிரி நானும் நிறைய பிரீத்தியோட இருக்கேன். உன்னை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீ வரேங்கிறத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நீ எங்காத்துக்குள்ள வந்துட்டேன்னு எப்படி இருக்கும், நீ வரப்போற ஊருக்கு நீ வரப்போறங்கிற கேட்கும் போதே எனக்கு இந்த சந்தோஷமா இருந்ததுன்னா, அப்படிப்பட்ட நீ எங்க ஆத்துக்குள்ளேயே வந்துட்டேனா எனக்கு எப்படி இருக்கும், இந்த பிரீத்திய சாக்கியம் ஆக்கியாயத்தே தும்பி, இந்த பிரீத்தியை நான் எப்படி சொல்வேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை என் வாயால சொல்ல முடியாது. அது மாத்திரம் இல்லாமல் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டா அந்தராத்மா சி தேகினாம், நீதானே அந்தராத்மா, என் மனசுக்குள்ளேயும் நீயே நிறைஞ்சி இருக்கிற அப்படின்னால, எனக்கும் அந்தராத்மாவாக நீயே இருக்கிற அப்படின்னால உனக்கு தெரியாது கிடையாது. அதனால எனக்கு என்ன பிரீத்தினா, பெருமாள் கிட்ட போய் பெருமாளையே நான் உங்ககிட்ட இவ்வளவு பக்தி வச்சுட்டு இருக்கேன்னு யாரும் சொல்ல வேண்டாம், ஏன்னா யார் யார் எவ்வளவு பக்தி வச்சுட்டு இருக்காங்கிறது பரமாத்மாவுக்கு தெரியும், எந்த அளவு பக்தி வச்சுட்டு இருக்கா, எந்த அளவு ஸ்தோத்திரம் பண்றா, எல்லாம் பெருமாளுக்கு தெரியும். நான் இதை பண்றேன் அதை பண்றேன் நாம அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நம்ம செஞ்சா போறோம், வேற எதுவும் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி ரீதியில உமக்கு போய் நான் என்ன சொல்லுவது அப்படின்னா, விதுரானி புபுஜேன்னு சொல்ற மாதிரி விதுர கிரகத்துல அன்னைக்கு ஆகாரம் வேற, அங்க குந்தி மாதா இருக்கா, கிருஷ்ணன் நேர போய் முதல்ல குந்தியை தான் அத்தையை தான் செவிக்கிறான். குந்தி ஓன்னு அழுதாளாம், குழந்தைகள்லாம் எப்படி இருக்கா, எத்தனை வருஷம் ஆச்சு, உன்னை நம்பி அவ இருக்கா, உன்னை நம்பி நான் இருக்கேன் அப்படின்னா கிருஷ்ணன் அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தினான். கடைசியா குந்தி தேவி சொன்ன வார்த்தை, யத்தி அத்தேஷாம் மகாபாகோ பரமம் சாத்து பத்யம் சாத்து மதுசூதனா அப்படின்னு, அந்த பாண்டவர்களுக்கு எது நடக்கும், எது நல்லது நடக்குமோ அது நடக்கும். ஏன்னு கேட்டா நீ பக்கத்துல இருக்கிறபடினாலே பாண்டவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாளே இவ்வளவு இருக்காளே எங்க மறைஞ்சுக்கா, அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல, நீ பக்கத்துல இருக்கியா அது அவளுக்கு நல்லது, அவளுக்கு ராஜ்யம் கிடைக்குமா கிடைக்காதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. குந்தி தேவி அழகா சொல்ற, திரும்பி யுத்தம் வருமா வராதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பாண்டவர்களுக்கு ராஜ்யம் கிடைக்குமா கிடைக்காதான்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அஞ்சு ஊர் கிடைக்குமா பத்து ஊர் கிடைக்குமான்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை,
நீ பக்கத்துல இருக்கியா அவளோட கூட, அது போரும் எடுக்கு. அவர்களுக்கு எது ஹீதமோ அதை செய்வதற்கு நீ அவர்களோடு கூட இருந்தேயானால் அதை காட்டிலும் அவர்களுக்கு க்ஷேமங்கிறது எதுவும் கிடையாது, அதை காட்டிலும் அவர்களுக்கு ஐஸ்வர்யங்கிறது எதுவும் கிடையாது. அதனால எனக்கு அதை மாத்திரம் நீ கொடுக்கணும், அந்த ஒரு விஷயம் மாத்திரம் நீ எனக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை செய்யாமல் வேற எதை செய்ய போறேன் அப்படின்னு சில ஆறுதலான வார்த்தைகளை எல்லாம் அந்த குந்தி மாதாவுக்கு அந்த இடத்துல எடுத்து சொல்லி விதுரர்கிட்டேருந்து அணுகு விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நேர சபைக்குள்ள பிரவேசம் பண்றார். ஹஸ்தினாபுரத்துல அரண்மனையில நல்ல உச்சிதமான வரவேற்பு நடக்கும்போது திருதராஷ்டிரன் கிருஷ்ணன் வரான்ங்கிறத கேள்விப்பட்டு கிருஷ்ணன் வந்தோடனே முதல்ல திருதராஷ்டிரன் எழுந்துக்கிறார், உடனே எல்லாருமே எழுந்துக்கிறார்கள். ஆனா துரியோதனன் மாத்திரம் எழுந்துக்க வேண்டாம், யாரும் எழுந்துக்க வேண்டாம்னா சொல்லியிருந்தான். ஆனா கூட அவசமாக அவனும் எழுந்துட்டான், தன் வசம் இல்லாமல் அவனும் எழுந்துட்டான். நானும் எழுந்துக்க மாட்டேன், யாருமே எழுந்துக்க வேண்டாம் அப்படின்னு சங்கேதங்கள்லாம் பண்ணி வச்சிருந்திருந்தா கூட கிருஷ்ணனுடைய தேஜஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கொல்லியும், இந்த தேஜஸ்ல வசப்பட்டு எல்லாருமே தன்னை மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றது. அதுக்கு நல்ல உதாரணம் இதுதான். என்ன பண்ணாலும் கடைசியில துரியோதன் மகாராஜாவே எழுந்துட்டான். நான் அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ் நேர வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து அந்த இடத்துல நிக்கிற நேர சபையில வந்து நிக்க, நான் வந்த காரியம் என்ன கேட்டா எல்லாருமே சௌக்கியமாக இருந்துட்டு இருக்கார்கள், பாண்டவர்கள்லாம் சௌக்கியமா இருக்க, பிதாமகர் பீஷ்மர் துரோணாச்சாரியர் எல்லாரையும் பார்த்து கிருஷ்ண பரமாத்மா பேச ஆரம்பிக்கிறார். இதிலிருந்து மேல பகவானுடைய வச்சனம் என்ன அப்படிங்கறதெல்லாம் நாம தொடர்ந்து மேல பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜெயமுதீரயேத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.